வயசு 45வது 46வது. இந்த மாதிரி வெளியில வந்தா நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு, எனக்கும் ரிலீஃப் ஆகுது, மைண்ட் ரிலீஃப் ரிலீஃப் ஆகுது. இந்த மாதிரி வயசானவங்களும் வந்து ஆடினாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற செஸ் எல்லாம் போவோம், நல்லா ஜாலியா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் பசங்க கூட ஜாலியா ஆடினாங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க என்ஜாய்மெண்ட் பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், இந்த மாதிரி எங்கேயா இருந்தா கூட நான் டிஜேக்கு போவேன், ஜாலியா ஆடுவேன். அம்மாக்கு ஃபேன் அதிகம் ஆயிடுச்சு ப்ரோ, குழு ஃபேன் ஃபாலோயிங், செம்மையாடுறாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு மெயினா வந்து நான் வரணும் எனக்கு கூட ஆசை இல்லை, சரி அம்மாக்கு கூப்பிட்டு வரணும் ஆசைப்பட்டேன், கூப்பிட்டு வந்தாங்க, ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ எப்போ எப்பெல்லாம் போடுவாங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும், கண்டிப்பாக. தேங்க்ஸ். என் பேர் நர்மதா, நாங்கள் வந்து வியாசர்பாடியிலேருந்து வரோம். ஸோ வந்துட்டு நான் இதோட 4th டைம் அட்டன் பண்ணுறேன். லைக் பெரம்பூரில் கண்டினியூஸாக நடந்தப்போ, பெரம்பூரில் நான் அப்படி என்ன மார்னிங் எழுந்து போனோம் அப்படி சொல்லி நினச்சி தான் போனேன். பட் அங்கே போனோடனே நிறைய அந்த சோஷியலைஸ்லாம் ஆகி அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருந்தது. ஸோ பெரம்பூர் 2 times போனேன், அப்புறம் மவுண்ட் ரோட் போனேன், அதுக்கப்புறமா அண்ணா நகர் சொன்னேன் வந்துட்டு நல்லா இருந்தது. அது மாதிரி ஹாப்பியாக இருக்கு மார்னிங் நடக்கிறது. முடியும் போது தானே வந்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனா டிஜேடா கொஞ்சம் இந்த சவுண்டே இல்ல, நிறைய பாட்டுல எடுத்து பார்த்தேன், ஒரு பாட்டு கூட வரவே இல்லை நல்லாவே. டோலோடா நல்லா இருந்துச்சு, சரியான டான்ஸ் ஆனால்தான் நல்லா பாட்டேன். பாட்டேன் பாட்டேன்னா நான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட இந்த புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஹாப்பி ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஐடியில ஒர்க் பண்றாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபீலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஓகே, இது கவர்மெண்ட்டே சேர்ந்து ஆர்கனைசேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான், அந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. நானும் ஒர்க் பண்ணுறேன், சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும், எப்படி என்ஜாய் பண்ணுறேன் எங்கன்னு தெரியாது. இது கவர்மெண்ட்டே ஒரு ஃப்ரீடமாக மியூசிக் இண்டிபெண்ட் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறேன். இவ்வளோ பேர் 3 மணி நேரம் தொடர்ந்துருக்காங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறேன். பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது, அப்போ தான் கலைஞர்கள் வளருவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் நானா ப்ரோ, நான் இங்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணேன் ப்ரோ, வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடச்சது. ஸோ சொந்த ஊர் வந்து இது இல்லை, சென்னை இல்லை, சொந்த ஊரில் ஒரு வாட்டி நடக்க இருந்தது, ஆனால் முடியாமல் போச்சு. ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அதே தான் ப்ரோ, எங்க ஊர் வச்சுதான் போறோம், அங்கேயெல்லாம் எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க இப்ப ஹாஸ்டல் தான், இங்க 2 வருஷமா இங்க தான் இருக்கோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்க வரோம் நாங்க, அவ்வளவுதான். நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ, எங்க ஊர்லாம் சின்ன ஊர் தான், இங்க மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கு அளவுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அதோட அதிகமா இருந்துச்சு ப்ரோ. எங்க ஹாஸ்ட் காலேஜ் அளவு இருக்குன்னு பார்த்தோம், காலேஜோட பயங்கரமா இருந்துச்சு. நான் இங்க மியூசிக் பண்ணாங்க, அப்புறம் டான்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு ப்ரோ. நான் இங்க வேற என்ன, அவ்வளவுதான், வேற என்ன பார்த்தோம், அவ்வளவுதான், இங்கதான் ப்ரோ இருந்தோம், அவ்வளவுதான். அதாவது நல்லா இருந்துச்சு, வேற என்னட்ட சொல்றேன்ட்டு இல்ல, பொண்ணு சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா ஜாலியா இருந்துச்சு, டான்ஸ் ஆட்டு பசங்களோட ஜாலியா இருந்துச்சு. சென்னைக்குள்ளேயே நடத்தலாம்.